Welcome back to my channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல இன்னும் ஒரு விதமான டிசைனர் ப்ளவுஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ அதுக்கு முன்னாடி என் ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த வீடியோ கீழ இருக்க கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் நிறைய டவுட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த வீடியோக்கு மட்டுமே. கண்டிப்பா அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ நான் பண்ண போறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு பக்கத்தில் சின்ன பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனல்ல எந்த வீடியோமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இன்னைக்கு இந்த டிசைனர் பிளவுஸ் நான் தைக்க போறேன். இதுக்கு வந்து நார்மல் உங்களை பிளவுஸ் பேட்டர்ன் பேசிக் பேட்டர்ன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பேசிக் பேட்டர்ன் தான் இது. சப்போஸ் எனக்கு பேசிக் பேட்டர்ன் தெரியல, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீடியோ பாக்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா பேசிக் பேட்டர்ன் எப்படி கட் பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க. ஓகே, சோ இப்போ இந்த பேசிக் பேட்டர்ன்ல எடுத்தீங்கன்னா இப்போ நான் இதுல வந்து லைனிங் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்ல போறேன். சோ இது வந்து ப்ரொக்கேட் ஃபேப்ரிக், என்ன எந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் எடுத்தாலும் நீங்க லைன் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட் டைம் பண்ணால் ப்ரொக்கேட் ரொம்ப ஹார்டாக இருக்கும், போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் லைன் பண்ணியே ஆகணும் ப்ரொக்கேட்டை. ஸோ இப்போ நான் இதுக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக். ஸோ இது கூட போகிறதுக்கு சேம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரிட்டி க்ரீன் கலர் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரும் இருக்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 inches ஒய்டில் இதை கட் பண்ணிங்க. இந்த மாதிரி லாங் லாங் ஸ்ட்ரிப்ஸாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் சாரிக்கு என்ன கலர் மேட்ச் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது பல்லுலேயோ சரி சாரிலேயோ சரி ஏதாவது ஒரு கலர் கான்ட்ராஸ்டிங் கலர் இருந்தால் அதை தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை எடுத்து அதுக்கு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ப்ரொக்கேட் வாங்கி தைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும், ஃபினிஷ் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம ஏதோ கடமைக்கு பண்ணணும்னு இல்லாமல் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கணும்னா அந்த சாரி அந்த பர்டிகுலர் சாரிக்கு தேவையான கரெக்ட் ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம். இது ஜஸ்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees தான். ஒரு ஹாஃப் அ மீட்டர் வாங்கினாலே போதும், ஹாஃப் அ மீட்டர் கம்மி தரமாட்டாங்க. ஸோ ஹாஃப் அ மீட்டர் வாங்கினா ஒரு 2-3 பிளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃபேப்ரிக். இது வந்து ப்ரொக்கேட் ஃபேப்ரிக், இது வந்து க்ரேப் இட்டாலியன் க்ரேப் ஃபேப்ரிக். இது வந்து கோல்டன் கலர் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லாங் லாங் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். போக லேஸ், இந்த ஷிம்மரி லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே ஜாயின் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளாக நீட்டாக ஒரு அழகான டிசைனர் பிளவுஸ் நான் பண்ணுறது நான் சொல்கிறேன். டிசைனர் பிளவுஸ்க்கு வைக்க போகிற நெக்லைனை நான் வரைஞ்சிக்கிறேன் முதல்ல. ஸோ நெக்லைன் டெப்த்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. எனக்கு நெக்லைன் டெப்த்து வந்து ஒரு 7 inches இருந்தால் போதும். இப்போ நான் 7 மார்க் பண்ணனா ஒன்ஸ் நான் தைச்சி முடிக்கும் போது அது 7.5 inches வந்துடும். ஓகே, எக்ஸாக்டாக வச்சு இங்கிருந்து இங்க ஒரு V மாதிரி போக போறோம். இங்க இருந்து மேல ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட நெக்லைன். இப்போ இதை தான் நான் தைக்க போறேன். ஓகே, ஸோ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போது இதை நல்ல பக்கம் துணியோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. லைனிங்கை ஜஸ்ட் அதுக்கு மேலே ஜஸ்ட் இப்படி லே பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் மீட்டப் ஆகிற மாதிரி லே பண்ணும். எப்போவுமே வச்சு இதை பின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தப்பே வராது. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம தைச்சிடலாம். ஸோ கரெக்டாக நம்ம திரும்ப போகிற பாயிண்ட் வரும்போது நீட்டில் வந்து உள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி துணியை திருப்பணும். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கீழே தைச்சிட்டு வாங்க. அடுத்தது
கரெக்டாக நான் திருப்புகிற பாயிண்ட் வரும்போது நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு துணியை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். ஒன்ஸ் தைச்சு முடித்த பிறகு இதில் நாச்சஸ் போட போகிறேன். ஸோ கரெக்டாக அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லைனிங் துணியை உள்ளே கொடுக்கணும். ஜஸ்ட் இப்படி உள்ளே கொடுத்தா பிறகு அவுட்டர் எட்ஜை நம்ம தைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோலும் இந்த பாடிஸையும் நான் தைச்சி வச்சுக்கிறேன். ஸோ லைனிங் துணியில் எப்போவுமே நெக் லைன் தைச்சி முடித்த பிறகு அவுட்டரை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கப்போம். ஸோ அடுத்த என் லைனிங் ப்ளவுஸ் வீடியோவில் இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ஸோ எப்போவுமே லைனிங்கை வந்து மெயின் பார்ட்டி கூட இப்படி அட்டாச் பண்ணிக்கோங்க த்ரூ அவுட் தி பாடிஸ். பாடிஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ கரெக்டாக அந்த பார்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்படி ஒரு தையல் போடணும். ஸோ இப்போ நம்ம நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்லைனோட ஸ்ட்ரெயிட்டில் நான் இப்போ இந்த சேப் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நெக்லைனில் எக்ஸாக்டாக ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் உள்ளே போய் இதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிடுச்சோம். அதே மாதிரி இந்த சைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெக்கில் நீங்கள் முடியுது, ஆனால் இந்த லேஸை இன்னும் கொஞ்சம் உள்ளே வரைக்கும் நான் தைச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சைடு நெக்லைனுக்கும் நான் தைச்சுக்கிறேன். ஸோ நெக்லைன் உள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி வச்சு இதை நான் தைச்சி எடுக்கிறேன். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நெக்லைனோட சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வச்சு இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கை இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த ஷேப் எப்படி வருதோ அதே மாதிரி மேலேருந்து இதை வச்சு கொண்டு வரணும். ஓகே, இப்போ இந்த ஷேப் எப்படி போதோ அதே மாதிரி இப்போ இந்த இங்கேருந்து ஒரு தையல் அழகாக இப்படி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த சென்டர் எங்கே முடியுதோ இதான் சென்டர் கரெக்டாக பார்த்தோம். ஸோ இது ஹாஃப் த வே கொஞ்சமாக தைச்சு நிறுத்திக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லேயர் வச்சாச்சு. இப்போ செகண்ட் லேயரு இந்த சைடில் வைக்கணும். இந்த சைடில் வைக்கும்போது கோல்டு கலர் ஃபேப்ரிக் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி கோல்டு கலர் ஃபேப்ரிக் சைட்லேருந்து வரணும். இதை கரெக்டாக இந்த ஷேப்பில் இந்த மாதிரி ஆங்கிளில் வர மாதிரி லே பண்ணிவிட்டு இங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும்.
So in the center la po center pathina mid point enak inge irukku. Okay. Half the way la na stop pannunga. So அடுத்த லேயர் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் வர போது சோ இது கோல்ட் கலர் இப்படி ஃபோல்ட் பண்ணி இது மேல ஏத்திக்கணும் சோ கரெக்ட்டா சென்டர்ல வரும்போது நீங்க அத ஸ்டாப் பண்ணிரலாம் गोल्ड टच பிறகு அடுத்து கிரீன் இந்த சைடுல கிரீன் கொடுக்கணும் சோ இப்படி மாத்தி மாத்தி இப்படி கொடுத்துட்டே வரும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு டிசைன் ஃபார்ம் ஆகும் சோ இப்போ அடுத்த லேயர் வைக்கும்போது என்ன நீங்க கால்குலேட் பண்ணனும்னா நம்ம தச்சிருக்கோம் இல்லையா தையல கரெக்ட்டா அந்த தையல மறையற மாதிரி நீங்க அடுத்த லேயரை வைக்கணும் ஓகே பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாட் புடிச்சிரலாம் சோ சென்டர்ல இருந்து ஒரு 3.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கங்க பண்றது பேக் டாட் சென்டர்ல இருந்து ஒரு 3.5 இன்ச் அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து ஒரு 3.5 இன்ச்க்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இதுக்கு முதல்ல பேக் டாட் தச்சிருங்க பேக் டாட் தச்ச பிறகு இந்த டிசைனை நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம் ஓகே சோ இத வந்து கரெக்ட்டா இந்த டாட் இருக்க சைடு மடிச்சி சில பேர் வந்து நான் டிசைன் தேச்சு முடிச்சிட்ட நான் பேக் டாட் தேக்க மறந்துட்டனாலும் பிரச்சனை இல்ல நீங்க டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு கூட பேக் டாட் நீங்க தேக்கலாம் ஓகே சோ இது ஃபோல்ட் பண்ணி சோ இதே மாதிரி பழகா ஃபுல்லா தேச்சிட்டே போறேன் நெக்ஸ்ட் ரோ கோல்ட் सो इतमारी तेची एंटायर ब्लौस ना इो फिनिश पड़पे सो वन तेची मुड़च पे पाती मेरी सो इत सैडल एव्वलो दूर फैब्रिक नम्बर ब्लौस पगुदी अंत कुछ एक्स्ट्रा वटी इवाले सोमारी सैड पड़े सो मेल इव कीना रांग सैड तिर पाती इवो फैब्रिक ना एक्स्ट्रा तेचर सो करेक्टा अंत शेप ना मुड़क इवो एक्स्ट्रा वोमें सिजर्स इंकर एक्स्ट्रा फैब्रिक इप्ली कट पड़ी को मेरी उंग आर्म होल एक्स्ट्रा से नीटा कट पड़ी एमारी आर्म होल एक्स्ट्रा फैब्रिक ना कट पड़ी एड़ सैडल इन इतक पीस और पट्टी पीसम अटैच पड़ी ना तिरपी ना तेक इतनी तेक ना उटे ना ब्लैक कलर फैब्रिक ब्लैक कलर फैब्रिक और सैड मट ना तेक सैड मटे
இப்போ இந்த துணி எடுத்துக்கங்க சோ இப்போ நம்ம தேச்சு முடிச்சோலயே இந்த ஒரு சைடு இந்த ஓபன் சைடு இருக்கு பாத்தீங்களா இப்போ இத இந்த துணி மேல வர மாதிரி டிலே பண்ணிடுங்க சோ எல்லாமே கரெக்ட்டா ஃபிளாட்டா இருக்கா பாத்துக்கங்க துணி ஈவனா வர மாதிரி இத வெச்சு மேல தேக்கலாம் அழகா உங்களுக்கு வந்து finish வந்துரும் சோ இதுக்கு மேல ஒரு படிமானத்தை போட்டுங்க சோ black color துணி மேல இந்த படிமானத்தை போட்ட மாதிரி தச்சு இது அப்படியே உள்ளுக்க மடிச்சிடுங்க சோ இத இப்படி உள்ள மடிச்சி நீங்க கையால ப்ளௌஸ்ல ஒரு தையல் அத ஹேண்ட் டாக் சொல்வாங்கலையா கையிலே அப்படியே நூலை வச்சு இது கூட நீங்க தச்சிட்டீங்கனா உங்களுக்கு முன்னாடி finish அழகா இருக்கும் இல்லனா உங்களுக்கு வந்து முன்னாடி ரொம்ப ஆடா இருக்கும் இந்த தையல் மேல வந்துச்சுனா சோ ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பின்னால நீங்க பின் பண்ணிட்டு கூட நீங்க ஹேண்ட் டாக் பண்ணலாம் ஓகே सो मोस्ट प्रॉब्ली एल्ला ब्लाउज़ को नम्बर हैंड टैग पन्नम बोलते बैक साइड उंगल किन्नु अलगा रुकुं फिनिश सो इद ब्रोकेट फैब्रिक नाले नॉर्मला उंगल के तिक्का रुकों सो तिक्कर तुगो कुछ कस्टम आ रुकों अदे माधरी हैंड टैग पन्ना मट्टू ना इंदर डिजाइन कुछ अलगा रुकों पाकर ब्लाउज़ बैक साइड एव्वल नीटा अलग रेडी आचना उ इवो नरे डिजाइन वाणी कुछ पदोंना नेकलना इनको डीपा के ना मैंने वो 7.5 वचर सो नहीं उम्मीदों एटो इले नयनो वो डिजन उवलो नर वराजमा आना डिजन एव्वो नरेवलो अलग अंदर वेलेपाड़े सो अगे पर्ल वो तचिकल रोम पाक ग्रांडा आना रोम रोम ईजी பண்றதுக்கு சோ இந்த மாதிரி ஈஸியான டிசைனர் ப்ளௌசஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுங்க இத சோ இதெல்லாம் கத்துக்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கனா நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் போய் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு அழகான டிசைனோட உங்களை மீட் பண்றேன் see you next time take care bye bye